வனிஷாவின் ஆடியோ நாவல் சேனல் பக்கம் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இது ஆங்கில புத்தகங்களின் ரிவ்யூ டைம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ரைட்டரோட பேர் என்னன்னா சாண்ட்ரா பிரவுன். இவங்க டெக்சஸில் பிறந்த ஒரு அமெரிக்கன். இவங்க மார்ச் 12, 1948 பிறந்தவங்க. இப்போதைக்கு இருந்தால் ஒரு 76, 77 இப்படி இருக்கும் அவங்களுக்கு வயசு. ஏற்கனவே இவங்கள பற்றி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களோட ஒரு கதையையும் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ எங்கேயோ காணா போயிடுச்சு, நான் திரும்பவும் தேடி பிடிச்சி அதை நான் போட்டு விடுறேன் உங்களுக்காக. ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு ரோமான்ஸ் புக் ரைட்டராக தான் இருந்தாங்க. அதாவது கிளாசிக் ரோமான்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம பாஷையில் சொல்கிறது என்னன்னா, இந்த கிளாசிக் ரோமான்ஸ் என்னன்னா, காதல் வந்து இருக்கும், ஆனால் கட்டலுக்கு நடுவில் தான் இந்த காதல் இருக்கும். மோஸ்ட்லி அவங்க ஆரம்பத்தில் எழுதின கதையெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய வந்து சீன்ஸ் அந்த மாதிரி சீன்ஸ் தான் நிறையா வரும். ஆனால் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அது நிறைய புக் எழுதியிருக்காங்க. இந்த இந்த கிளாசிக் ரொமான்ஸில் நிறையா எழுதியிருக்காங்க. அது வித்தியாச வித்தியாசமான கதைகளாக தான் இருக்கும், ஆனாலும் படிக்க நல்லா தான் இருக்கும். நான் ஒதுக்க வேண்டியதுலாம் ஒதுக்கிட்டு படித்தா எல்லா கதையுமே நல்லா தான் இருக்கும். அப்புறம் இப்போ வந்து அவங்க அதையெல்லாம் விட்டுட்டு சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லர்ஸ் எழுதுகிறாங்க. ஸோ இந்த இதுலேயும் வந்து காதல் வருது. எப்படியும் வந்து ஒரு கதாநாயகியும் ஒரு கதாநாயகி இருக்குதானே செய்வாங்க. காதல் இருக்குது, ஆனால் வந்து மேலோட்டமாக தேவைப்படுற இடத்துல வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களோட இப்போதைய கதைகள் எல்லாம் அந்த வகையில். நான் ரீசண்டாக படித்த இவங்களோட கதை என்னன்னா அவுட் ஆஃப் நோவே அப்படின்னு ஒரு அந்த கதையோட தலைப்பு. இது வந்து மிஸ்திரி த்ரில்லர் அண்ட் சஸ்பென்ஸ் கேட்டகரிக்குள்ளே வருது இந்த கதை. ஆரம்பத்துலேயே ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ஒரு விறுவிறுப்பாக தான் இருக்கும். போக போக வந்து கொஞ்சம் தோய்வடைஞ்ச மாதிரி இருந்தது. ஆனால் கடைசியில் கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. ஓ, இந்த ஆளை நம்ம நினச்சே பார்க்கலையே, இவங்க தான் அந்த ஆளாக இருப்பாங்க, இந்த கல்ப்ரீட்டாக இருப்பாங்கன்னு நம்ம நினைக்காத அளவுக்கு ஒரு ஆளை கொண்டு வந்து கரெக்டாக அழகாக முடிச்சிட்டாங்க இந்த கதையை. இப்போ நம்ம கதைக்கு போகலாம். கதையோட கதாநாயகி பேர் வந்து ஆல் பாட்மன். அவள் பேர், அவளுக்கு வந்து புருஷன் வந்து டிவோர்ஸ் ஆயிரும். அப்புறம் வந்து 2 வயசில் வந்து குழந்தை ஒன்று இருக்கும். பிள்ளை மகன் பேர் ஆம்பளை பையன், பையன் பேர் சார்லி. குழந்தை கூட அந்த புருஷனுக்கு பிறக்கலை. இவள் என்ன செய்வா, டிவோர்ஸ் ஆனவொடனே இவளுக்கு 30 வயசுக்கு மேலே 40 நெருங்க போகிறோன்னு தெரிஞ்சோடனே நம்மளுக்கு வந்து கணவரும் சரியாக அமையலை, நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு குழந்தையாச்சும் நம்மள என்ன சொல்லுவாங்க, அந்த வயசும் ஆகிக்கிட்டே போதே, இதுமே இனிமேலுக்கு நம்மளுக்கு குழந்தை பிறக்குமா இல்லையான்னு தெரியலையே, இன்னும் ஒருத்தன் வருவான்னு நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆர்டிஃபிஷியல் முறையில் வந்து குழந்தை பெற்றுக்கலான்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி செலக்ட் பண்ணி, அப்புறம் வந்து அங்கே தான் அந்த ஸ்பெர்ம் பேங்க்லாம் இருக்கும்ல, ஸோ இப்படி தேடி அவள் கருத்தரித்து பெற்ற குழந்தை தான் இந்த சார்லி. அந்த சார்லி மேலே அவளுக்கு அவ்வளோ பாசம், அவ்வளோ நல்லா பார்ப்பா மகனை. கதாநாயகன் பேர் வந்து கால்டு ஹட்சன். அவன் வந்து என்ன சொல்லுவாங்க, அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாள். அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு மீடியா பர்சன், அவள் ஒரு ஜேர்னலிஸ்ட். அப்போ ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தான் ஒன்றா வாழ்வாங்க, இன்னும் வந்து கல்யாணம் பண்ணலை. அப்போ இவன் வந்து எப்படின்னா செல்ஃப் மேட் மில்லியனே மாதிரி அவன் உழைப்பால் உயர்ந்து இப்போ ரொம்ப பணக்காரனாக ஆகிட்டு வரான். ஸோ இப்படி அவன் பணக்காரனாக ஆகிட்டோன்னா அந்த ஒரு திமிர்த்தனமும் இருக்கும், ஏறகுன்னு சொல்லுவாங்களே, என்னால் எல்லாம் முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கதையோட மெயின் பாயிண்ட் எங்கே போய் நிற்குதுன்னா, ஒரு ஃபேர், என்ன ஃபேர்னா வந்து இப்போ இந்த நம்ம கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த உள்புறம் உள்ள ஒரு இடங்களில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அப்போ அது வந்து ஃபன் ஃபேர் மாதிரி சொல்லுவாங்க. அங்கே வந்து பாட்டு நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அப்போ விளையாட்டு ஸ்டால்லாம் இருக்கும், அங்கே போய் விளையாடலாம். அப்புறம் சாப்பாடுங்கலாம், ஹாட் டாக் அது இதுன்னு விற்பாங்க. ஸோ டிக்கெட் வாங்கிட்டு அது உள்ளே போயிட்டு அந்த இடத்த சுற்றி என்ஜாய் பண்ணிட்டு வர்ற மாதிரி ஒரு ஃபேர். அந்த வந்து அந்த ஃபேருக்கு வந்து அந்த ஃபேரில் தான் இந்த நிகழ்ச்சி நடக்க போகுது. இங்கே அங்கே ஒரு சம்பவம் நடக்க போகுது. அந்த சம்பவம் என்னன்னா ஒரு ஷூட் அவுட்.
நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அமெரிக்காவில் நிறைய இடங்களில் என்ன ஆகுனா வந்து ஒரு துப்பாக்கி இருந்தால் போதும், ஒரு ஒரு மென்டல்னு சொல்லிக்குவாங்க, மென்டலி எஃபெக்டட் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. என்னோட எனக்கு எதுக்குமே எனக்கு நியாயம் கிடைக்கல, அப்படி இருக்கிறப்ப மற்றவங்க ஏன் வாழணும் அப்படின்னு ஒரு ஸ்கூலுக்குள்ளே பூந்து பிள்ளைங்கள் எல்லாத்தையும் சுட்டு தள்ளுறது இப்படி செய்வாங்களே, அதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து அந்த ஃபேல நடக்குது. இப்போ கதாநாயகி மகன் வீட்டில் சும்மா இருக்க மாட்டேங்கிறானே, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கான்னு சொல்லிட்டு சரி இந்த ஃபேக்கு போவோம், அவனை கூட்டிகிட்டு போயிட்டு விளையாட விடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரேமில் அதை அந்த குழந்தைங்களை வச்சு தள்ளிட்டு போவாங்களே, அந்த ப்ரேமில் வச்சு அவனை கூட்டிகிட்டு வரா அந்த ஃபேருக்கு. அவ கூட அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தையும் வரா, ஒரு ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவ ரெண்டு பேரும் அந்த குழந்தைய வச்சு அங்கே விளையாட்டு காட்டி எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்போ அவள் ஃப்ரெண்டு வந்து அவங்க ஒரு இது நடக்க போகுது, என்ன சொல்லுவாங்க, ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி ஒரு பாட்டு நிகழ்ச்சி நடக்க போகுது. அந்த பாட்டு நிகழ்ச்சியை வந்து கவர் பண்ணுறதுக்கு மீடியாவிலேருந்து இந்த கதாநாயகனோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்திருக்கா. அவள் என்ன செய்வா, அவனை அந்த கதாநாயகனை நீயும் வா நீயும் வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும், இவனும் சரி வேறு வழி இல்லாமல் அவளை பார்க்குறதுக்காக அங்கே வரான். அங்கே வர்றப்ப தான் அந்த ஷூட் அவுட் நடக்குது. அதுவும் அவனும் அந்த ஏல் குழந்தையோட இருக்கிற இடத்துலையும் அந்த கால்டு அவன் அப்போ தான் உள்ளுக்கு வரான். அப்போ தான் அந்த ஷூட் அவுட் நடக்குது. என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் இவளோட அந்த கையில் அந்த பிரேம் வச்சு தள்ளிகிட்டே வராள், அவள் தள்ளி அது ஆளுங்க இடித்ததுனால இவளை தள்ளி பிரேம் போயிடுது, மகனோட அந்த பிரேமோட அந்த மகன் போயிடுறான் தள்ளி. இவன் வந்து கீழே விழுந்துடுறான், இவன் மேலே வந்து இன்னொருத்த விழுந்துடுறான். அப்போ அவனுக்கு சூடு பட்டு இவன் மேலே விழுந்துடும், இவன் மேலெல்லாம் ரத்தம், இவன் போயிட்டு மகனை காப்பாற்றவும் முடியல, ஏந்திரிக்க முடியல, கையை வந்து டிஸ்லோகேட் ஆகிருச்சு. அப்போ இந்த கால்டை வந்து இந்த மகனை அந்த பையனை பார்த்துட்டு அந்த பிரேம் ஓடுதுன்னு சொல்லி அவன் நிறையா பேர் கீழே குனிங்க கீழே குனிங்க கீழே உட்காருங்கன்னு காப்பாற்றி விட்டுட்டு அந்த பிரேமை தள்ளி விடுறப்ப அவன் கையில் வந்து குண்டு பட்டுருது. இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது, என்னன்னா இவன் கையில் அந்த ஷோல்டருக்கு கீழே அந்த மேல் கைன்னு சொல்லுவாங்களே அங்கே புஜம் அங்கே பட்ட அந்த குண்டு தொலைச்சிக்கிட்டு போ அந்த 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 அவனோட சதையை தொலைச்சிட்டு போய் அந்த பிரேமில் இருந்த அந்த சார்லி அந்த குட்டி பையன் 2 வயசு பையன் இருக்கான்ல அவன் மேலே பட்டு அந்த சார்லி இறந்துடுறான். அந்த இடத்துல வந்து நிறைய பேர் இறந்துடுறாங்க, ஒரு 7-8 பேர் இறந்துடுறாங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஒரு குழந்தை இறந்துருச்சுன்னா வந்து அது ரொம்ப நம்மளுக்குள்ளே வந்து ரொம்ப சேட்டாக ஒரு ஃபீலிங் கொண்டு வரும். அந்த கதைகளில் படிக்கிறப்பையும் சரி, ஒரு படம் பார்க்குறப்பையும் சரி, அது ஒரு மெயின் அட்ராக்ஷனாக இருக்கிறது வந்து அந்த குழந்தைகள் தான். அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கிறப்ப வந்து நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. அப்படி தான் இந்த கதையிலையும். அப்போ அந்த சார்லிக்கு இந்த மாதிரி ஆனது, அவங்க அம்மா எப்படி சர்வைவ் பண்ணி வரா, அப்போ நம்மளுக்கும் வந்து அந்த அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருக்கும், ஐயோ இந்த மாதிரி அந்த பையனுக்கு ஆயிடுச்சு, அவங்க அம்மா இப்படி இருக்காளே இப்போ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகும். ஸோ யூஎஸ்லாம் வந்து என்ன செய்வாங்க, இந்த மாதிரி சூழலில் மாட்டிக்கிட்டு மென்டலி வந்து என்ன சொல்லுவாங்க, எஃபெக்டட் ஆயிரும்ல மென்டலி, அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு கவுன்சிலிங் மாதிரி வைப்பாங்க, குரூப் கவுன்சிலிங் மாதிரி. இப்போ நடுவில் வந்து அந்த இவங்க உட்காந்துருப்பாங்க, கவுன்சிலர் உட்காந்துருப்பாங்க, மற்றவங்க எல்லாம் அந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் சுற்றி உட்காந்து அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்குவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, மோரல் சப்போர்ட் கொடுத்து அதுலேருந்து வெளிவர போராடுவாங்க. அப்போ என்ன நடக்குன்னா, இந்த போலீஸ் வந்து தேடுறாங்க யார் தான் அந்த ஷூட் அவுட்க்கு காரணம்னே. அப்போ பார்த்தா ஒருத்தன் வந்து மண்டையிலே சுட்டுக்கிட்டு செத்து போன மாதிரி இருக்கும். முதல்ல நினைப்பாங்க எல்லாத்தையும், மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி சுடுறவனுங்க என்ன செய்வானுங்க, எல்லாத்தையும் சுட்டுட்டு அவனுங்களும் சுட்டுட்டு செத்து போயிடுவானுங்க. அதுதான் வந்து காமனாக நடக்கிற விஷயம். ஸோ அவனும் ஒருத்தன் அப்படி சுட்டுட்டு செத்தோன்னே இவங்க நினச்சிருவாங்க அவன் தான் வந்து கில்லு, அவன் தான் வந்து அந்த ஷூட் அவுட் நடத்தினவன் அப்படின்னு நினச்சி கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கடைசியில் பார்த்தா அவன் இருக்காது, ஏன்னா அவனுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் அவன் பழக்கம் வந்து, ஆனால் சுட்ட எங்கள் வந்து ரைட் ஹேண்ட்லேருந்து சுட்ட மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து அவனை வந்து என்ன சொல்லிடுவாங்க, அவனும் ஒரு விக்டிம் தான், அவன் வந்து கொலைக்காரன் இல்லை அப்படின்னு முடிவானோனே. கொலைக்காரன் யார் இப்போது, அதுதான் அந்த கதையோட மெயின் பிளாட். இந்த கதாநாயகனும் கதாநாயகியும் எப்படி சந்திக்கிறாங்க, இந்த கதாநாயகிக்கு தெரியுது இந்த இவன் தான் கேல்டு இருக்கான்ல அந்த கதாநாயகன், அவன் வந்து அவன் மகனை வந்து காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்கான்
அந்த முயற்சியில் தான் அவனுக்கு அடிபட்டிருக்கு. அப்படி முயற்சி பண்ணியும் அவன் கையில் பூந்த புல்லட் தான் அவன் மகனை கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இவளுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, கோபம் இல்லை அவன் மேலே, அவன் அவ்வளோ முயற்சி பண்ணியும் அது நடந்துருச்சு, அது என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் வந்து போலீஸ்காரங்க வந்து இவங்க எல்லாத்தையும் ஒரு மொத்தம் சர்வைவை வந்து அந்த கொலைக்காரனை வந்து கொஞ்சம் லேசாக பார்த்தவங்க வந்து ஒரு 5 பேர்கிட்ட இருப்பாங்க. அவங்க 5 பேரில் வந்து 2 வந்து வயசானவங்க, அவங்கள வந்து தனியாக வச்சுருப்பாங்க. இவங்க ஒரு ஒரு கதாநாயகன் கதாநாயகி, அப்புறம் இன்னொரு பொண்ணு ஒருத்தி இருப்பாள், அவளுக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கும், அவளுக்கும் வந்து சூடுபட்டிருக்கும் காலில். ஸோ இவங்க 3 பேர் வச்சு விசாரிக்கிறப்ப சுட்டது வந்து ஒரு ஆம்பளை அப்படின்னு தான், ஏன்னா வந்து ஆம்பளை அப்படின்னு தான் இது பண்ணுவாங்க. ஸோ அப்போ இவங்க 3 பேரும் என்ன செய்வாங்க, அவனால் வந்து உங்களுக்கு இன்னும் ஏதாவது ஆபத்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி 3 பேரையும் தனியாக ஒரு வீட்டில் வைப்பாங்க. அதான் போலீஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு யாரும் கண்டுபிடிக்காத ஒரு வீட்டில் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்களே மற்றவங்க அந்த கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்கு, அப்படி கொண்டு போய்ட்டு வைப்பாங்க ஒரு வீட்டில். அப்போது அந்த வீட்டில் என்னென்னா ஷூட் அவுட் நடக்கும். அந்த வீட்லேயும் வந்து போலீஸ்காரவங்க 2 பேர் காவலுக்கு இருப்பாங்க. அப்படி இருந்தும் வந்து ஒரு ஷூட் அவுட் நடந்து அதில் வந்து இந்த கதாநாயகன் என்ன செய்வான், அவளை கூப்பிட்டுட்டு, கதாநாயகி மட்டும், மற்றவங்களெலாம் இவனால் காப்பாற்ற முடியாது, அவளை மட்டும் கூப்பிட்டுட்டு காட்டுக்குள்ளே போயிடுவான். காட்டுக்குள்ளே போய் அவங்க எப்படி தப்பிச்சு போகிறாங்க, அவளோட ஃப்ரெண்டு இருக்காள் கதாநாயகியோட ஃப்ரெண்டு, அவளை காண்டாக்ட் பண்ணி அவள் ஒரு வீடு எடுத்து இவங்களை தனியாக தங்க வைப்பாள். அதை இப்படியே போயிட்டுருக்கிறப்ப இன்பிட்வீன் கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் எப்படி அந்த ஃபீலிங்ஸ் வருது, இவன் அந்த கதாநாயகனோட கேர்ள் ஃப்ரெண்டு அந்த மீடியாக்காரி இருந்தால அவள் எப்படி வந்து இந்த விஷயத்தை வந்து அந்த ஷூட் அவுட் அப்பா அங்கே தானே இருந்தா, அவள் தான் அதை வந்து கவர் பண்ணுவாள், அவள் எப்படி அதை ஊதி பெருசாக்கி அவளோட என்ன சொல்லுவாங்க, அவளோட கேரியரை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன காரியம் பண்ணுறா அப்படின்ற மாதிரி இந்த கதை போய்கிட்டு இருக்கோம். இவங்க கூட இன்னொரு பொண்ணு இருந்தால இப்போ 3 பேரில் சர்வைவ், 5 பேர் சர்வைவ் பண்ணாங்க அந்த ஷூட் அவுட்லேருந்து. அதில் வந்து கதாநாயகன் கதாநாயகி இன்னொரு பொண்ணு அப்புறம் இன்னும் 2 வயசானவங்க, அவங்கள வந்து இந்த பிக்சரில் காட்ட மாட்டாங்க, இவங்க 3 பேர் தான் இருப்பாங்க. அந்த பொண்ணு இருந்தால அவளோட புருஷனையும் சுட்டு கொண்டு வருவாங்க, அந்த கொலகாரன் தான் சுட்டு கொண்டுட்டான் அப்படின்ற மாதிரி வரும் கதை. ஸோ இப்போ அவர் பயந்துட்டு இருப்பாங்க எல்லோரும், இப்போ என்ன தான் ஆச்சு அப்படின்னு. இதில் வந்து ஒரு சஸ்பென்ஸாக என்ன விட்டுருப்பாங்கன்னா, இந்த கதாநாயகன் வந்து அவன் என்ன வேலை செய்கிறான்றதை வந்து யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான், போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க அவன் என்ன வேலை செய்கிறான்னு. அப்போ வந்து ஒன்னால் உன்னோட வேலையினால் இந்த பிரச்சனை நடந்திருக்கலாமா, இந்த ஷூட் அவுட் வந்து ஒன்றையே எய்ம் பண்ணி நடந்து மற்றவங்களையும் சுட்டிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கான்ற மாதிரி போலீஸ் சந்தேகப்படுவாங்க. கடைசியில் பார்த்தா அதுதான் நிஜம். ஆக்சுவலி இந்த கால்டு என்ன வேலை செய்வானா, ஒரு தனியார் நிறுவனம் மாதிரி வச்சுருப்பான், கன்சல்டன்சின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு நிறுவனம் வச்சுருப்பான். அதிலிருந்து ஒரு கம்பெனிக்கு வந்து இவனை அனுப்புனாங்கன்னா, அங்கே வந்து யாருக்கும் தெரியாமல் அது ஒரு ஸ்பாய் மாதிரி அவங்க கூடயே அந்த வேலை செய்கிறவங்க கூடயே கலந்து பழகி, அதில் யார் நல்லா வேலை செய்கிறாங்க யார் வந்து வேலை சரியாக செய்யலை அப்படின்ற மாதிரி எட்டப்பன் வேலைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வேலை செய்கிறவன் இதை அதை பார்த்து பழகி அவங்க கூட, ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பான், இவங்களை நீ வந்து வேலையை விட்டு தூக்கலாம் அப்படின்னு. ஸோ இவனுக்கு வந்து நிறையா காசு கிடைக்கும் அந்த வேலை செய்கிறப்ப. அப்போ நிறையா பேரை இந்த மேனேஜ்மெண்ட் இவனோட சஜஷனை எடுத்துக்கிட்டு நிறையா பேரை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அப்படி தூக்கப்பட்ட வேலை போன சில பேர் தான் இவனை வந்து எய்ம் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கோணத்தில் இந்த கதை போவோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ட்விஸ்ட் வருது கடைசியில். அப்போ இப்படியே போய்கிட்டு இருக்கிறப்ப அந்த கதாநாயகி வந்து அந்த பொண்ணு ஒருத்தி, அவங்க புருஷனையும் செத்துட்டான்னு சொல்கிறோம்ல, அவளை மேலே பாவப்பட்டு அந்த போலீஸ்க்கு தெரியாமல் அவளை போய் பார்க்க போவாள். அவளை போய் பார்க்க போகிறப்ப வீட்டுக்கு போகிறப்ப அவகிட்ட மாட்டிக்குவா. கடைசியில் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொலையெல்லாம் செஞ்சது வந்து அந்த 3வதாக இருந்தால அந்த பொண்ணு தான், அவளுக்கு உதவியாக இருந்தது வந்து அவளோட அம்மா. இப்போ அந்த கேல்டோ வேலை செஞ்சால அவன் போயிட்டு ஒரு கம்பெனியில் ஆளுங்களை தூக்குனாங்கள்ல, அந்த தூக்குனதில் வந்து ஒருத்தன் வந்து இந்த அந்த பொண்ணோட அப்பா. அவங்க அப்பா வந்து வேலை இல்லாமல் கேல்டோனால் வேலை இல்லாமல் போயிடும், அவனும் நிறைய ட்ரக்ஸ் எடுத்து குடும்பத்தை பார்க்காம செத்தும் போயிடுவான்.
அப்போ நம்ம குடும்பத்தை வந்து சின்ன பின்னமாக்கிட்டான் இவன், இவனை பழி வாங்கணும், இவனை மட்டும் பழி வாங்குற மாதிரி தெரியக்கூடாது, அதனால நம்ம ஒரு ஷூட் அவுட் மாதிரி நடத்துவோம்னு சொல்லி தான் இந்த பொண்ணு ஆம்பளை மாதிரி வேஷம் போட்டுட்டு போயிட்டு அவனை கொல்றேன்னு சொல்லி இத்தனை பேர் சுட்டு கொண்டுட்டான். புருஷனை இது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கணுன்றதுக்காக அவள் புருஷனையும் போட்டு தள்ளிடுவாங்க. போட்டு தன்னது வந்து இவளோட அம்மா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு கூட்டு. இவங்க ரெண்டு பேரும் அந்த ஊருக்கு வந்ததே இவனை பழி வாங்கிறதுக்காக தான். கடைசியில் எப்படி அவகிட்டேருந்து அந்த கதாநாயகியை காப்பாற்றி அப்புறம் எப்படி அந்த கதை முடியுது, இவங்க ரெண்டு பேரும் எப்படி சேர்றாங்க அப்படின்றது தான் இந்த கதை. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இது அந்த சர்வைவ் இந்த மாதிரி ஒரு ஷூட் அவுட் நடக்கிறப்ப அவங்க சர்வைவ் பண்ணி அதை எப்படி சர்வைவ் பண்ணி வராங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி உதவிகள் வந்து அந்த அந்த நாட்டில் கொடுக்குறாங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அவங்க ஷேர் பண்ணிக்கிறது, அவங்களுக்குள்ள கவுன்சிலிங் போகிறது, தனியாக கவுன்சிலிங் போகிறது, குரூப் கவுன்சிலிங் போகிறது, எப்படி வந்து அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து ஷேர் பண்ணி எப்படி அதுலேருந்து மீண்டு வராங்க, ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடக்கிறப்ப அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த கதையில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது அந்த சஸ்பென்ஸ், த்ரில்லர், லவ் இதெல்லாம் விட எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஒரு விஷயம்தான். ஸோ இந்த 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 மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஷூட் அவுட் நடந்தால் என்ன ஆகும், இந்த மாதிரிலாம் எப்படி இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு இஷ்டப்பட்டீங்கன்னா விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த கதையை படிக்கலாம். இது ஒரு நல்ல என்ன சொல்லுவாங்க, டைம் வந்து வேஸ்ட் இல்லை இந்த கதை படித்ததில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த 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 கோணத்தில் வந்து இப்படி ஒரு கதை கொடுத்தது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. கதை பேர் அவுட் ஆஃப் நோவே. நன்றி, வணக்கம்.